Hi viewers, welcome back to Salt and Pepper. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ரெண்டு non-veg dishes பார்க்க போறோம். ஒன்னு வந்து மட்டன் குழம்பு, நெக்ஸ்ட் வந்து மட்டன் வறுவல். ஒரு 1/2 kg மட்டன்ல நம்ம எப்படி ரெண்டு டிஷ் பண்றதுன்னு பார்த்தலாம். ஒரு pan வச்சிட்டு இதல 2 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திக்கோங்க. இதல 1 கப் சின்ன வெங்காயம், அதாவது இதல 30 pieces இருக்கு. இது நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து இதல 20 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது எல்லாமே லோ फ्लेம்ல வெச்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, 10 வரமிளகாய் துண்டுகள் ஆட் பண்ணிக்கோங்க. 5 இஞ்சி சேர்த்துக்கோங்க. குருமிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு. இதில 5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கு. மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் 1/2 கப். இது எல்லாத்தையும் நல்ல லோ फ्लेம்ல வணக்கிட்டே இருங்க. இது வணக்கி கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நல்லா பேஸ்டா நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ 1/2 kg மட்டன் எடுத்துக்கேன். இப்போ மட்டன் குழம்பு நம்ம குக்கர்ல வைக்க போறோம். குக்கர்ல ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சு வர நேரத்துல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணது போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கேன் உள்ள. ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் இதல ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் 1/2 கிலோ மட்டனை உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், இத நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு இத நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மசாலாவை இதல ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லோ फ्लेம்ல குக்க பண்ணிக்கோங்க மூடி வச்சு. இப்போ எண்ணெய் எல்லாம் மேல லைட்டா விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எந்த கப்ல மசாலா எடுத்தோமோ அந்த கப்ல நாங்க 2 கப் தண்ணி ஊத்திக்கிறோம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிருக்கோம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இத க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் இப்ப வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல இருக்க பீசஸ நான் மட்டன் வறுவலுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குக்கர்ல இருந்து மறுபடியும் மட்டன் குழம்பு எடுத்து நல்லா சுண்ட வச்சுக்கிறேன். இப்ப இன்னும் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியா வேணுமோ அந்த அளவுக்கு சுண்ட வச்சுக்கோங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மட்டன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். மறுபடியும் ஒரு panல கொஞ்சம் oil ஊத்திக்கோங்க. இதல 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. வறுவலுக்கு நிறைய வெங்காயம் சேர்த்தணும். பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 ரெண்டு ரெண்டா நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்திக்கோங்க. காரத்துக்காக 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம்
गरम मसाला कल स्पून मिगाई तू अर स्पून आड पड़को पेपर और स्पून आड पड़को इतल ना मिक्स आनंद अलमचर पीसस् आड पड़े लो फ्लेम ना मसाला कलंगी एन त्रिज मेल वर अल्वक को वर्व ना ड्रई आगण इतनी उप सेता आलरे कुल उ सेती वंगयतान अल उपटर उप सेतकू मटन वरवल सूपर रेडी आगे उंग वीटल मटन कुलंब मटन वरवल ट्रे पड़ी पांग पिछड़ी लाइक पड़ूंग्रेंड्स को शेर पड़ूंग इन सब्सक्राइब पड़ा मब्सक्राइब पड़ूंग।